அகத்திய மகான் இந்த வீடியோவில் சித்தர்களின் உயிருள்ள முக்கோணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சித்தர்களின் உயிருள்ள முக்கோணம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நல்ல தகவல் தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தாய் மூகாம்பிகை மலரடி போற்றி போற்றி. அகத்தியகத்தியதிய என் செயல் யாதொன்றும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்திய மகன் உங்கள் சேலையா, உங்கள் சேலையா. வணக்கம், இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. வந்து சித்தர்கள் அப்படின்னா 18 சித்தர்கள், அகத்திய மகான்கள். அவங்க மட்டும்தான் சித்தர்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மீதி எல்லாருமே நிறைய பேர் இப்போது அவங்கவுங்க போட்டுக்கிறாங்க, தாமத சித்தர் அப்படின்லாம் நிறைய பேர் போட்டுக்கிறாங்க. அது போட்டுக்கிறவங்கலாம் சித்தர் கிடையாது, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சித்து விளையாட்டு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் உடனே அவங்க சித்தர்கள் கிடையாது. பிளாக் மேஜிக் செய்கிறவங்கலாம் சித்தர்கள் கிடையாது, அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இயற்கையை சார்ந்து வாழ்கிறவங்க நாம் வந்து காட்டிலேயே தங்குகிறோம், காட்டிலேயே இருக்கிறோம், பெரிய தாடி வச்சுருக்குறோம், உடம்பு நிறைய ருத்ராட்சம் போட்டு சுற்றுறோம் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் சித்தர் கிடையாது, அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஜடாமுடி வச்சுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வாழ்கிறவங்கெல்லாம் சித்தர்கள் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்களாக நினச்சி அவங்க சித்தர்கள் அப்படின்னு சொல்லாதீங்க. அவர் பல வருஷம் ஆச்சுங்க பேசவே மாட்டார், அவர் பேசுகிறதே கிடையாது, வாய் தொடர்ந்து பேசுகிறதே கிடையாது அப்படின்னா உடனே அவரை சித்தர்னு சொல்லி ஊருக்குள்ளே பயங்கரமாக பரப்பிடுவாங்க, அதுவும் சித்தர்கள் கிடையாது, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சித்தர்கள் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அறிவை வச்சு இந்த உலகத்தை பார்க்குறவன் தான் சித்தன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லா சித்தர்களும் மிகப்பெரிய அறிவாளிகள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகத்திய மகான்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அறிவாளிகள், நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 9 அறிவுகள்லாம் கடந்தவங்க அவங்க, 9 அறிவுகள்லாம் அடைஞ்சி ஒவ்வொரு அறிவுலையும் மேல்நிலை அடைஞ்சவங்க அவங்க. எல்லா சித்தர்களும், 18 சித்தர்களும் அகத்திய மகான்களும் இவங்க தான் சித்தர்கள். அறிவே இல்லாமல் தான் பாட்டுக்கு வெந்ததை தின்னுட்டு ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்துருக்கவங்களாம் சித்தம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படி போய் 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 நேரங்காலத்தை வீஸ்ட் அடிக்காதீங்க. சித்தர்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா 18 சித்தர்கள் ஜீவசமாதி எங்கே இருக்குது அந்த கோயிலுக்கு போங்க, அதுதான் கரெக்டான சித்தர் கோவில். அந்த கோவிலுக்கு போனால்தான் நீங்கள் அங்கே தான் வந்து அவங்களுடைய உயிருள்ள முக்கோணம் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 18 சித்தர்களுக்கு ஒரு கோவில்கள் இருக்குது, அந்த கோவில்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த 18 சித்தர்களுடைய ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துல தான் அந்த உயிருள்ள முக்கோணம் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க உயிர் போகும்போது அவங்க வாசி சிரசுக்குள்ளே ஒடுங்கி அது ஓரங்கள சுவாசமாக மாறி அதுக்கப்புறம் அது மேல்நிலை அடைஞ்சி அதுக்கப்புறம்தான் அவங்க சமாதி நிலையில் ஜீவன் ஆகி அதுக்கப்புறம்தான் அந்த ஜீவன் அங்கேயே இருந்து சமாதி நிலையில் இருந்து அந்த ஜீவன் எல்லா இடத்துக்கும் பிரபஞ்சம் நோக்கி புனித வாசிகளோடு கலந்து இறைவனோட வாசியை நோக்கி அது பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அந்த இடத்துல ஜீவசமாதி இருக்கக்கூடிய அந்த இடத்துல உயிருள்ள முக்கோணம் எப்பயுமே இருக்கும். உயிருள்ள முக்கோணம் அப்படின்னா எப்பயுமே அந்த இடத்துல ஓரங்கள சுவாசம் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த மகான்களுடைய ஓரங்கள சுவாசம் எப்பயுமே இருக்கும். அதனால தான் 18 சித்தர்களுடைய எல்லா கோவில்களுக்கும் போகணும், தப்பே கிடையாது. மற்ற எந்த கோவிலுக்கும் போகாதீங்க, அதுதான் உண்மையான விஷயம். 18 சித்தர்கள் எங்கெங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க பாருங்கள், அந்த கோவில்களுக்கு போங்க. அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த மூலமான உயிருள்ள முக்கோணமான ஓரங்கள் சுவாசம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். நீங்கள் கேட்குறத கண்டிப்பாக உங்களுக்கு உங்களை பக்குவப்படுத்தி அந்த சித்தர் மகான்கள் நல்லபடியாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் பக்குவப்படுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டால் தான் அது நல்லபடியாக கிடைக்கும். கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எதுவுமே நிறைவேறாது, அது எல்லாமே பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களாம் கஷ்டப்படாமல் செய்கிறாங்க. ஆனால் ஜீவசமாதி அடைஞ்ச
பதினெட்டு சித்தர்கள் மட்டும்தான் எப்பயுமே வந்து எல்லா மனிதர்களுக்காக கஷ்டப்பட்டவங்க பதினெட்டு சித்தர்கள் மட்டும்தான். ஏன்னா அவங்க தான் வந்து மனிதர்கள் நாளைக்கு கஷ்டப்படுவாங்களே அவங்களுக்காக ஏதாவது செய்யணுமே அப்படின்னு தான் எல்லா கோவில்களையும் நல்லபடியாக நிறுவி அதில் அவங்க ஓரங்கள சுவாசமாக இருந்து வர வர பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே அருள் செஞ்சிட்ருக்காங்க. அதனால் பதினெட்டு சித்தர்கள் ஜீவசமாதிக்கு மட்டும் போங்க, வேறு யாருடைய ஜீவசமாதிக்கும் போகாதீங்க. எல்லாமே பொய் இந்த உலகத்தில் அப்படின்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இதுதான் அகத்திய மகான் சொல்கிற சித்தர்களின் உயிருள்ள முக்கோணம். இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீ சக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. ரெண்டு, குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. மூணு, வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. நாலு, கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. அஞ்சு, பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. ஆறு, நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. ஏழு, பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. எட்டு, பணத்தடை விலகும் பூஜை முறை. ஒம்பது, நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. பத்து, ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.